ராஜேஸ்வரி பிரியா இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப சமீபமா ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாரடி சாங்லயோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருந்து இப்ப வரையும் பாத்தீங்க அப்படின்னா சம்ம ஒரு இடையூறா வந்து லியோ படத்துக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க. நாரடியில இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்டர்வியூ கொடுத்து தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா போட்டு தாழ்ச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏகப்பட்ட நியூஸ் யூடியூப் சேனல் எல்லாத்துலயுமே வந்து பாத்திருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லியோ படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எல்லாரும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஏகப்பட்ட ஒரு குசியில இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ சட்டை மாறனா இருக்கட்டும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி பிரியா இந்த உங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கிளப்புறதுக்குனே வந்து கிளம்பிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம். அதுக்கு விதமா பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி பிரியா இன்னைக்கு மார்னிங்கே வந்து படம் பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். லியோ படம் பார்த்துட்டு ஒரு ஓகே பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைனாலும் ஆவரேஜ் என்னால் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த கிளிப் வந்து இப்போ போடுவேன். பட் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும், அதனால உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். படத்தை பற்றி ஒரு நெகட்டிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நாரடியில் ஆரம்பிச்சு இப்போ படம் வரையும் பார்த்தீங்கன்னா தளபதி போட்டு தாழ்ச்சிட்டு இருக்காங்க தான் வந்து சொல்லணும். இவங்க எதுக்கு படம் பார்க்க போனாங்கன்னு எனக்குமே வந்து தெரியல. ராஜேஸ்வரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆள் ப்ளூ சட்டை வேற ஒரு ஆள் வந்து இருந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கூட்டணின்னு வந்து நினைக்கிறேன். வளர்ந்து வர ஒரு ஆளை எப்படி டீஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ளூ சட்டை மரன் வந்து சொல்லவே தேவையில்ல, அவர் எல்லா படத்துக்கும் வந்து அவர் மைனஸாக தான் வந்து சொல்லிருப்பாரு. ஸோ அவரை விடுங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் காமனாக வந்து சொல்கிறாரு. ராஜேஸ்வரி பிரியா ஜெயிலர் ஆகஸ்ட் 10th வந்து ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு எதுவுமே வந்து குரல் கொடுக்கல. இப்போ தளபதி படம் ரிலீஸ் ஆகுது, உடனே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூன்றது வந்து அவங்க தரப்புல இருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜேஸ்வரி பிரியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.